நிறைய பேரோட தாட் என்னன்னா, நான் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா எனக்கு ஒரு வேலை கிடைச்சிரும், அப்படியே கரியர்ல ஸ்வைன் அப்படியே க்ரோ ஆயிடலாம். வாட் பர்சன்டேஜ் ஆஃப் இந்தியன் கிராஜுவேட்ஸ் ஆர் அன்எம்ப்ளாய்டு? அரௌண்ட் 47 graduates in India are not suitable for any kind of industry role. 47% வந்துட்டு ஒரு ஹியூஜ் நம்பர், அதுவும் இந்தியாவுக்கு. இன்னும் யாராச்சும் டிகிரி முடிச்சா வேலை கிடைக்கும்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, அப்போ நான் ஏதாச்சும் ஒரு ஸ்கில் லேர்ன் பண்ணால் எனக்கு ஒரு வேலை கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். பட் ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணி என்ன தான் ஒரு கம்பெனியில் நமக்கு ஜாப் கிடைச்சாலும் அந்த ஜாபில் க்ரோ ஆகிறதுக்கு வெறும் அந்த ஒரு ஸ்கில் போதுமா? நோ. நீங்கள் என்ன ஒர்க் பண்ணாலும் சரி, எங்கே ஒர்க் பண்ணாலும் சரி, உங்கள் ஜாப் ரோலுக்கு உங்களுக்கு தேவையான அந்த ஸ்கில் இருக்கு இல்லையா, அது வெறும் 20-25% தான். ரிமைனிங் 70-75% அந்த ஆக்சுவல் ஸ்கில் கிடையாது, அதை தாண்டி உள்ள பெரிஃபரல் ஸ்கில்ஸ் தான் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரியான சில ஸ்கில்ஸ் நான் யூடமிலேருந்து சூஸ் பண்ணியிருக்கேன், மேபி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். இந்த வீடியோக்கு யூடமி ஸ்பான்சர் கிடையாது, பட் யூடமியில் நமக்கு இந்த சின்ன சின்ன ஸ்கில்ஸ், நமக்கு எவ்ரிடே தேவைப்படுற ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் கம்மியான பேரில் ஈஸியாக நம்மளால் லேர்ன் பண்ணிக்க முடியும். அதனால நான் சஜஸ்ட் பண்ணுறேன், உங்களுக்கு இந்த ஸ்கில்ஸ்லாம் இப்போ தேவைப்படலைனாலும் எனக்கு இருந்தாலும் கண்டிப்பாக தேவைப்படதான் போகுது. ஸோ உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்போ இதெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த நம்பர் ஒன் ஸ்கில் ஆப்வியஸ்லி கம்யூனிகேஷன். ஸோ அது ரிலேட்டடான ஒரு நல்ல கோர்ஸ் யூடமியில் கம்யூனிகேஷன் ஸ்கில் மாஸ்டர் கிளாஸ். எனக்கு புரியுது நீங்க கேக்குறது, ராகுல் கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்றதுக்கு வெறும் வீடியோ பார்த்து எப்படி இம்ப்ரூவ் பண்றது, நம்ம ரியல் டைம்ல தான் இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு. இந்த கோர்ஸ் யாருக்குன்னா, இங்கிலீஷ் பேச தெரியாம இருக்கவங்களுக்கு கிடையாது. இங்கிலீஷ் நல்லா பேசுவாங்க, பட் ஆக்சுவலா ரியல் டைம்ல வந்துட்டு எஃபெக்டிவா எப்படி கம்யூனிகேட் பண்றது, ஒரு பிசினஸ் மீட்டிங்ல எப்படி கம்யூனிகேட் பண்றது, இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் ஹையரா போயிட்டு எனக்கு நல்லா பேச தெரியும், அதை எப்படி எஃபெக்டிவா மாத்துறதுன்றவங்களுக்காக மட்டும்தான் இந்த கோர்ஸ். நியர்லி 31 hours ஆஃப் கான்டென்ட் இருக்கு. ஸோ ஐ திங்க் இது எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்கில், நீங்க நான் ஊர்ல இருக்க எல்லாருமே கண்டிப்பா லேர்ன் பண்ண வேண்டியது ஒண்ணு, இமெயில் எப்படி ப்ராப்பராக ரைட் பண்ணுறதுன்னு. நம்ம ஊரில் எவ்வளோ பேர் மெயிலை செக் பண்ணுறாங்கன்னு கூட எனக்கு தெரியல, ஆனால் இந்த இமெயில் ரைட்டிங் என்றைக்கா இருந்தாலும் நமக்கு தேவைப்படதான் போகுது. எப்பயா இருந்தாலும் நம்ம ஒர்க் பண்ண தான் போகிறோம், ஒர்க் பண்ணுற இடத்துல வந்துட்டு மெயிலில் தான் கம்யூனிகேட் பண்ண போகிறோம். மெயிலில் போயிட்டு நம்ம ஏனோ தோணலாம் கம்யூனிகேட் பண்ணோன்னா நம்மளை மதிக்கவே மாட்டாங்க யாருமே. நான் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நான் ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷராக வந்து ஒரு கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்போ, அது ஐ திங்க் ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு 2-3 months இருக்கும்னு நினைக்கிற அந்த பீரியடில், என்னோடய மேனேஜர் வந்துட்டு ஏதோ டாக்குமெண்ட் எனக்கு ஃபார்வர்ட் பண்ண சொன்னார். நான் என்ன பண்ணேன், மெயிலில் போயிட்டு அவரோட பேர், அவரோட மெயில் ஐடி மட்டும் போட்டு, சப்ஜெக்ட்லாம் போடல, ஒரே ஒரு அந்த கேட்ட டாக்குமெண்ட்டை மட்டும் அப்படி ஆட் பண்ணி சென்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கூப்பிட்டார், ஒரு 1/2 hour என்கிட்ட பேசினார். கிட்டத்தட்ட நான் மெயில் பண்ணதில்லை, நான் எப்படி அவரை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணேன்றதுக்காக. என்னது, நம்ம மெயில் தானே பண்ணோம், அதுவும் அவர் கேட்ட டாக்குமெண்ட்டை தான் நினச்சோம், இதில் என்ன டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிட்டோம்னு தோணுச்சு. அப்புறம் தான் தெரியுது இமெயில் ரைட்டிங் எவ்வளோ இம்பார்ட்டன்ட். என்னோட மேனேஜருக்கே சரியாக மெயில் பண்ணாதப்போ இந்த பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட ஆப்பர்ச்சுனிட்டி கேட்குறப்போ, உங்களோட கிளைண்ட்டுக்கு மெயில் அனுப்புகிறப்போ, ஒன்ஸ் உங்கள் ஒர்க் பிளேஸ்லேயோ ஒன்ஸ் உங்கள் பிஸ்னஸ் பிளேஸ்லேயோ நீங்கள் மெயிலில் டைப் பண்ணி தான் ஆகணும். அது உங்களுக்கு எவ்வளோ கன்வின்சிங்காக ஒருத்தவங்ககிட்ட, இப்போ நம்ம யூஸ்வலாக வாட்ஸ்அப்லேயே நம்ம மெசேஜ் பண்ணுறப்ப எவ்வளோ மிஸ்கம்யூனிகேஷன் நடக்குது. அப்போ ஒரு ப்ரொஃபஷனல் செட்டிங்கில் நம்ம எப்படி பேசுனா நம்ம ஒருத்தவங்ககிட்ட ஃபேவர் வாங்கலாம், எப்படி பேசுனா நம்ம சொல்ல வர்றதை ஈஸியாக கன்வே பண்ணலாம், நம்ம பேசுகிறப்பே அவ்வளோ கன்ஃபியூஷன் இருக்கும், ரைட் பண்ணி சென்ட் பண்ணுறப்ப எவ்வளோ கிளியராக இருக்கணும் ஒரு மெயில். எனக்கே நிறைய பேர் ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டு மெயில் பண்ணுவாங்க, அந்த மெயிலை பார்த்த உடனே நான் ஸ்பேம்க்கு தான் மூவ் பண்ணுவேன், ஃபுல்லாக கூட ரீட் பண்ண மாட்டேன். ஃப்யூச்சரில் நீங்கள் யாருக்கு மெயில் பண்ணாலும் அந்த மெயில் சரியாக இல்லைன்னா யாருமே கண்டுக்கவும் போகிறது கிடையாது. எப்படி நமக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் இம்பார்ட்டண்ட்டோ, அவ்வளோக்கு அவ்வளோ ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் இந்த மெயிலை பர்ஃபெக்டாக ஒருத்தவங்களுக்கு எழுதி சென்ட் பண்ணுறது. ஸோ இந்த கோர்ஸ் செக் பண்ணி பாருங்கள், ரைட் பெட்டர் இமெயில்ஸ் டாக்டிக்ஸ் ஃபார் ஸ்மார்ட்டர் டீம் கம்யூனிகேஷன். இதுலேயே உங்களோட ரைட்டிங் ஸ்கில் எப்படி சிம்பிள் ஸ்டெப்ஸில் இம்ப்ரூவ் பண்ணலாம், மெயில் பண்ணுறப்போ மற்றவங்களை கன்ஃபியூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலாம், மெயில் எட்டிக்கேட்ஸ், பிஸ்னஸ் எட்டிக்கேட்ஸ், நம்ம ஒரு மெயில் பண்ணுறோம்னா அது எப்படி பண்ணால் ஒருத்தவங்களை பார்க்க வைக்கலாம், அவங்ககிட்டருந்து ரெஸ்பான்ஸ் வர வைக்கலான்ற அளவுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக அந்த கோர்ஸில் இருக்கும். ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள். தேர்ட், இது ரொம்பவே ஃபேமஸான ஒரு கோர்ஸ், ப்ரொடக்டிவிட்டி அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் ஃபார் த ஓவர்வெல். என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் ஒரு நாளில் நம்ம பண்ண வேண்டிய ஒர்க் எல்லாத்தையும் நம்ம பண்ணி முடிக்கலாம், அதுவும் எஃபெக்டிவாக பண்ணி முடிக்கலாம், கம்மியான டைமில் பண்ணி முடிக்கலாம், அண்ட் நமக்கு வேணுன்றதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு எப்படி பிளான் பண்ணுறது ஒரு நாளில், அண்ட் ஒவ்வொருத்தவங்களோட பர்சனல் லைஃப் ஒரு ஒரு மாதிரி இருக்கும், அந்த நம்மளோட பர்சனல் லைஃப்க்கு ஏற்ற மாதிரி நம்மளோட பர்சனல் லைஃபை அஃபெக்ட் ஆகாத மாதிரி எப்படி ப்ரொடக்டிவாக இருக்குது, எப்படி நம்மளோட டைமை மேனேஜ் பண்ணுறதுன்னு இந்த கோர்ஸில் கம்ப்ளீட்டாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. கோர்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் டைம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு, அந்த டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறோங்கிறது ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் தானே. ஸோ அந்த டைம் எப்படி ப்ரொடக்டிவாக ஸ்பெண்ட் பண்ணுறதுங்கிறதும் ஒரு ஸ்கில் தான், அந்த ஸ்கில்லை வந்துட்டு லேர்ன் பண்ணுறதுல ஒரு தப்பும் கிடையாது. நம்ம ஃபோர், இது எல்லாருக்குமான கோர்ஸ் கிடையாது, பட் உங்களுக்கு டிசைனிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இதை செக் பண்ணி பார்க்கலாம், கிராஃபிக் டிசைன் மாஸ்டர் கிளாஸ். நான் இந்த கோர்ஸை சூஸ் பண்ணேன்னா, கிராஃபிக் டிசைனுக்கு நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது மார்க்கெட்டில். இன்ஃபேக்ட் நானே வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 2 logo டிசைன் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 10,000 rupees ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன்.
லாஸ்ட் இயர்ல வெறும் லோகோக்கு மட்டும் லோகோவை தாண்டி எவ்வளவு கிராஃபிக் டிசைனிங்லாம் பண்ணலாம். இந்த கோர்ஸ்ல வந்துட்டு நியர்லி 30 hours ஆஃப் கான்டென்ட் இருக்கு. இதுல போட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், டிசைன் தியரி, பிராண்டிங், லோகோ டிசைன், இந்த மாதிரி கிராஃபிக் டிசைனுக்குள்ள என்னென்ன வருமோ எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா அவங்களால லேர்ன் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இது நம்ம ஊர்ல காமனா நடக்கிறது தான். இதை பாக்குறப்ப எனக்கு ரொம்ப மனசு வலிக்கும். ஒருத்தவங்க வந்து ஒரு பிஇ படிச்சிருப்பாங்க, இல்லை வந்துட்டு ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். நான் எம்பிஏ படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் எம்பிஏ படிக்க போகிறேன் அப்படின்னு கேட்டால், தெரியல அடுத்து ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், எம்பிஏ படித்தா நல்ல ஜாப் கிடைக்கும், அதனால் எம்பிஏ படிக்க போகிறேன். சரி ஓகே, பிஸ்னஸ் பற்றி எவ்வளோ நாலேஜ் இருக்கும் உனக்கு அப்படின்னு கேட்டால், அதான் எம்பிஏ படிக்கிறேன்ல அதில் நாலேஜ் கெயின் பண்ணிக்கணும் அப்படின்பாங்க. அதுக்கு இவ்வளோ காசு பெட் பண்ணுமா? ஸோ பேசிக்கலாம் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு எம்பிஏ படித்தாதான் ஒரு பிஸ்னஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. அஃப்கோர்ஸ் பிஸ்னஸ் ரியல் டைமாக தான் நிறைய லேர்ன் பண்ண முடியும், பட் அதுக்காக எம்பிஏ டிகிரி படித்தா மட்டும்தான் நம்ம லேர்ன் பண்ணணும்னு கிடையாது. இந்த மாதிரி ஒரு சிம்பிள் கோர்ஸ் இது எவ்வளோ வரப்போகுது? ஒரு 2500 rupees கூட இல்லை. அந்த 2 வருஷம் கோர்ஸ் பதிலாக இந்த ஒரு 8 hours வீடியோ கான்டென்ட்டை பார்த்தாலே ஓவராலாக எம்பிஏல என்னென்னலாம் கற்றுக்கலான்ற ஒரு ஐடியாவாச்சும் கிடைக்கும். அட்லீஸ்ட் இதை படித்ததுக்கப்புறம் எம்பிஏ ஃபர்தராக படிக்கலாமா இல்லையான்ற ஒரு டிசிஷன் ஆச்சும் நம்ம கிளியராக எடுக்க முடியும். இன்ஸ்டெட் ஆஃப் ஓகே நான் வந்து 10 lakhs ஸ்பெண்ட் பண்ணி எம்பிஏ படித்து முடிச்சுட்டு எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்றது முடிச்சாதான் எனக்கு தெரியும். இந்தியாவில் இருக்க 90% ஆஃப் த காலேஜில் கொடுக்குற எம்பிஏ டிகிரியை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் அகேன் இந்த கோர்ஸ் பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் படிக்கணும்னு கிடையாது. நீங்கள் என்ன ஒர்க் பண்ணாலும் அந்த ஒர்க் ஸ்டில் ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே தான் அந்த ஒர்க் பண்ணுறீங்க. உங்களோட கம்பெனி இஸ் அ பிஸ்னஸ். அந்த கம்பெனியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கிற அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ், நம்ம ஒரு கம்பெனியை எப்படி அஃபெக்ட் பண்ணுறோங்கிறது தெரியணும்னா ஒரு ஓவராலாக ஒரு பிஸ்னஸ்னால் என்னன்ற நாலேஜ் எல்லாருக்குமே தேவைப்படும். ஸோ எல்லாருமே இந்த கோர்ஸ் வந்துட்டு படிக்கலாம். இதுவும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் என்ன நினைக்கிறது, என் வாழ்க்கையிலே நான் வந்துட்டு செல் பண்ண போகிறது கிடையாது, நான் ஏன் வந்துட்டு சேல்ஸை பற்றி கற்றுக்கணும் அப்படின்றது. நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக எல்லாருக்கிட்டையும் சேல்ஸை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், நமக்கே தெரியாமல். அந்த ஸ்கில் இருக்கவங்க நிறைய சுச்சுவேஷன்ஸை ஈஸியாக நேவிகேட் பண்ணிடுவாங்க, அந்த செல்லிங் ஸ்கில் இல்லாதவங்க நிறைய சுச்சுவேஷனில் மாட்டிக்குவாங்க. இன்ஃபேக்ட் என்னோட நிறைய வீடியோஸை சொல்லியிருக்கேன், நீங்கள் எந்த ஒரு சுச்சுவேஷனில் வின் பண்ணுறீங்கனாலும் நீங்கள் நல்லா செல் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அது ஒரு இன்டர்வியூ கிளியர் பண்ணால் அந்த இன்டர்வியூர்கிட்ட உங்களோட டேலண்ட்டை செல் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணு திரும்ப பிடிக்க வைக்கணும்னா உங்களை அந்த பொண்ணுக்கிட்ட செல் பண்ணியிருக்கீங்க. ஒரு ஆர்குமெண்ட்டில் வின் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த ஆர்குமெண்ட்டை வின் பண்ணுறதுக்காக சில விஷயங்கள்லாம் பேசுகிறோம்ல, அந்த பேசுகிறதே மற்றவங்கள செல் பண்ணி கன்வின்ஸ் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். இது மாதிரி நம்ம டெய்லியும் தெரிஞ்சோ தெரியாமலோ செல்லிங்கை பண்ணிட்டு தான் இருக்கோம். அதையும் தெரிஞ்சு பண்ணக்கூடாது. பட் இந்த கோர்ஸ் மெயினாக வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷனல் செட்டிங்கில் எப்படி செல்லிங் அப்படின்ற ஒரு ஸ்கில்லை வந்துட்டு மாஸ்டர் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் கம்ப்ளீட்டாக சொல்லியிருப்பாங்க. இன்னும் ஸ்பெசிஃபிக்காக ஆல்ரெடி நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஜாபில் நீங்கள் கிளைண்ட்டை பேசணும், இல்லை கஸ்டமர்கிட்ட பேசி டீல் க்ளோஸ் பண்ணணும், இல்லை உங்களுக்கு ஒரு கம்பெனியில் டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க அதை மற்றவங்கக்கிட்ட பேசி கஸ்டமர்கிட்ட பேசி அந்த டார்கெட்டை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு செல்லிங் ஸ்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு தேவையான டெக்னிக்ஸ் எல்லாமே இந்த சேல்ஸ் ட்ரைனிங் கோர்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். ஐ திங்க் இந்த வீடியோ உங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதை தாண்டி நம்மளோட எவ்ரிடே லைஃப்பில் நமக்கு என்ன மாதிரியான ஸ்கில்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் April 5 மை இங்கிலீஷ் ஃப்ரெண்ட் செக் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you. We have very limited time. ராகுல்.